ஹாய் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜ்ல பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப், விண்டோஸ் 10ல பெயிண்ட் 3D அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நாம ஒரு இமேஜ்ல இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் திங், ஒரு வெப் போர்ட்டல், ஒரு வெப்சைட் மூலம் ஒரு இமேஜ்ல இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க கத்துக்குங்க. ஸோ இமேஜ் இருக்கிற பேக்ரவுண்டை ரொம்ப ஸ்டெயின் பண்ணாம ரொம்ப ஈஸியா ரிலாக்ஸா எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ விண்டோஸ் 10ல நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு பெயிண்ட் 3D அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம ஒரு இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் மூலம் எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ் 10ல மட்டும்தான் இருக்குது. ஸோ நியூ ஆர் ஓப்பன் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே அதனுடைய ஒர்க் பிளேஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த இமேஜுடைய பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இதுக்காக நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ண ஒரு இமேஜ் தான் இது. இந்த ஒரு பேபி ஃபோட்டோ. இந்த குழந்தை ஃபோட்டோட பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுன்னு பாருங்கள். ஒன்று, ட்ராப் ட்ராக் பண்ணுங்கள், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்தீங்கன்னா பெயிண்ட் 3D ஆப்ஷன் வரும். அது மூலம் கூட நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் வந்து செகண்ட் டைப், ஓப்பன் வித் கொடுத்து அது மூலம் வந்துருச்சு. ஸோ இப்போ எந்த டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10ல இருக்கிற பெயிண்ட் 3D என்ற அப்ளிகேஷன் மூலம் இந்த இமேஜை நம்ம இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம். தென் இதில் மேஜிக் செலக்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிராப் வந்துடும். ஸோ இதை நம்ம கரெக்டாக அந்த இமேஜ் க்ளோஸில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ரொம்ப க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப க்ளோஸாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட், இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து மேக்ஸிமம் க்ராப் ஆகிடும். ஸோ இன்னும் சில விஷயங்கள் இன்னும் க்ராப் ஆகும் இருக்குது, அதை நம்ம எப்படி க்ராப் பண்ண போகிறோம் நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் கேர்ஃபுல்லி லிசன். ஸோ அந்த குழந்தையோட தலை இன்னும் செலக்ட் ஆகலை. ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்பவும் அக்யூரேட்டாக பண்ண அவசியம் இல்லை, தோராயமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், எக்ஸ்டெண்ட் ஆகிடும். குட். ஸோ மேக்ஸிமம் இந்த இமேஜுடைய எட்ஜஸ் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இஸ் அ ப்ரொசீஜர். ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இமேஜை வந்து விண்டோஸ் 10ல இருக்கிற பெயிண்ட் 3D இந்த அப்ளிகேஷன் மூலம் ஓப்பன் பண்ணி மேஜிக் செலக்ட் இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணி அதனுடைய பார்டர், இமேஜுடைய பார்டரை நம்ம கரெக்டாக டச் பண்ணுற அளவுக்கு வச்சோம்னா ஈஸியாக நம்ம அதோட இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் ஆட் அண்ட் ரிமூவ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஆட் கொடுத்து மிஸ் ஆன சில பார்ட்ஸை வந்து இது மூலம் நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபைனலி ஐ கிளிக் தி டன் பட்டன். ஓகே, நவ் அந்த க்ராப் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா, சாரி, அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. எப்படிங்க சார் பேக்ரவுண்ட் இருக்குன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் அந்த இமேஜை மூவ் பண்ணிங்கன்னா தெரியும், அழகாக மூவ் ஆகுது. காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ ரெண்டு இமேஜ். ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு இமேஜே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம இப்போ மேலும் இன்னும் இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜை வந்து நம்மளுக்கு தனியாக வேறு எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயிலில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஈஸிலி பேஸ்ட் எனி அதர் அப்ளிகேஷன் வேர்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த இமேஜை வந்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி பவர் பாயிண்ட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இமேஜ் எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து உட்காந்துருச்சு. ஸோ விண்டோஸ் 10ல பெயிண்ட் 3D இந்த அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் தாராளமாக ஒரு இமேஜ் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணலாம். அண்ட் டைப் 2 நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வெப்சைட் மூலம் ஒரு இமேஜ் இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் போர்ட்டல் அண்ட் வெப்சைட் மூலம் ஒரு இமேஜுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த வெப்சைட் பேர் தான் remove.pg. இந்த வெப்சைட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அவசரம், வெரி அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அப்லோட் அண்ட் ட்ராப், அந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் செஞ்சால் போதும், தாராளமாக ஒரு இமேஜ் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். சேம் பேபி இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்லோட் என்ற இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேபி ஃபோட்டோ கொடுப்போம். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் அப்லோட். இப்போ நான் அப்லோட் பண்ண இமேஜ் வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இமேஜ் கம்ப்ளீட்டாக அப்லோடிங் ஆகிடுச்சு. தென் பேக்ரவுண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் ஆகிட்டுருக்கு.
ஸோ கம்ப்ளீட்டாக 100% வந்து அதோடய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது சேவ் பண்ணும்போது வித்தவுட் பேக்ரவுண்டாக பிஎன்ஜி டைப்பாக தான் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சி, இது வந்து ப்ரீவியஸ் இமேஜ், இது வந்து ப்ரெசன்ட் இமேஜ். ஸோ ரெண்டு இமேஜுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டைப் டூ வெப்சைட் மூலம் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே, அகைன் டைப் ஒன்க்கு வரேன். டைப் ஒன்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை பிஎன்ஜியாக சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் என், ஒரு புது ஆப்ஷன் கொடுங்க, டோன்ட் சேவ். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் அந்த இமேஜை. மேக்னிக் செலக்ட் கொடுக்குறோம். நவ் வி கோ டு சேவ் ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் இமேஜ் ட்ரான்ஸ்பரன்சி. ஸோ ட்ரான்ஸ் டைப் வந்து பிஎன்ஜின்னு கொடுக்கணும். ஸோ பிஎன்ஜின் கொடுத்தா மட்டும் தான் ட்ரான்ஸ்பரன்சி ஒர்க் ஆகும், மற்ற இமேஜுக்கு ட்ரான்ஸ்பரன்சி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எந்த இமேஜுமே இருக்காது, அது ஒயிட் கலர் போர்டு எடுத்துடுவாங்க. தென் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பிஎன்ஜியாக வித்தவுட் பேக்ரவுண்டில் சேவ் ஆகிடும். சேவ். ஸோ பாருங்கள், வித்தவுட் பேக்ரவுண்டில் சேவ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ப்ரொசீஜர் டூ டைப். ஒன்று வந்து விண்டோஸ் 10 இருக்கிற பெயிண்ட் 3D என்ற மெத்தட் மூலம் போயிட்டு ஒரு இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். டைப் டூ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் போர்ட்டல் வெப்சைட், அதாவது ரிமூவ் பேக்ரவுண்ட் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணி ஜஸ்ட் ட்ராப் அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், அதோடய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.